சக்தி மசாலாவின் சுய சக்தி விருதுகள் ஹோம் பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ் இனிஷியேட்டிவ் பை பிராண்ட் அவட்டார். இன்னைக்கு இந்த மேடையில நின்னு அந்த கனவு இந்த அளவுக்கு அழகான வகையில நினைவானது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க செய்யற ஒரு மிகப்பெரிய சமூக சேவை இந்த அவார்ட்ஸை நடத்துறது. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறதுக்கு ஆமாம், நான் போராடியிருக்கேன், நான் நின்று எதிர்த்து போராடியிருக்கேன், ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உண்மை. ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது. நீ ஒரு முறை மீட்டிவை, ஒரு வனம் உருவாகட்டும். சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம் ப்ரோனர் ரோபோட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ், விடியம் மாயவரம் சிட்ஸ் அண்ட் ஷெரோ மைண்ட் செட், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ், டெக்னாலஜி பார்ட்னர் ஜோஹோ, டிஜிட்டல் பார்ட்னர் அவதார் லைவ், பிரசன்டர் பை நேச்சுரல்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் பை பிராண்ட் அவதார். மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியுமா அப்படியே நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. அடுத்த விருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அவார்டு. இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இன்ஸ்பிரேஷனல் அவார்டு. இந்த விருதை வழங்க போவது யார்? Our associate sponsor, Vidium in Sarbaga, may I please request a very special guest to join us on stage. Sir, may I please request you to join us, Vidium in Sarbaga, to present our next award. அவரோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக நாடறிந்த நல்ல இயக்குனர், கவிதைகளின் காதலன், சொல்லும்போதே எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாரு, அன்பு அண்ணன் இயக்குனர் லிங்கசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நல்ல ஒரு கரவொலி தந்து டைரக்டர் மேலக்கும். இவங்க கையால அந்த அவார்ட வாங்க போறது யாரு? வாங்க ஏவில பார்க்கலாம். எழில் கொஞ்சம் மலைகளின் நடுவே மென்மையாய் தவழும் ஒரு ரம்மிய நதி, மேகம் சூழ்ந்த வானில் நட்சத்திரங்களின் நடுவே கம்பீரமாய் தகிக்கும் நிலா, கௌதமி. தமிழ் திரை கொண்டாடிய பேரழகு, தன் அழகிய கண்களால் ஆச்சரியமூட்டும் நடிப்பால் தமிழ் மக்களை கொள்ளை கொண்டார் இந்த குறிஞ்சி மலர். கதாநாயகியாக மட்டுமின்றி நிகழ்ச்சி தொகுப்பாளனியாகவும் ஆடை வடிவமைப்பாளராகவும் பன்முகங்களை கொண்ட அழகான ஆளுமை கௌதமி. சினிமாவில் கால் தடம் பதித்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாகியும் இன்னமும் அதே கம்பீரத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் இவர் நடிகை என்பதை கடந்து இப்போது சமூக செயல்பாட்டாளராகவும் தன்னை தகவமைத்து இருக்கிறார். தான் அடைந்த துயரம் துளியளவும் யாரும் அடைந்துவிடக் கூடாதென்று ஓர் உன்னத நோக்கத்துடன் உயிர் பெறச் செய்தார் லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் என்கிற ஓர் உயர் சேவை அமைப்பை. தனது அமைப்பின் மூலம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 400 மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்கள், புற்றுநோயை கண்டறிய மருத்துவ முகாம்கள், யோகா பயிற்சி முகாம்கள் என எண்ணற்ற சேவைகளால் எண்ணிலடங்கா ஏழை எளிய மக்களின் துயரம் போக்கி சம வாய்ப்பற்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உறுதுணையாகவும் இருந்து வருகிறார். இந்த தென்னிந்திய சினிமாவின் எவர்கிரீன் தேவதையை அடுத்து வரும் தலைமுறைக்கு இன்ஸ்பிரேஷனல் விமனாக அறிவித்து கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறது நம் சுயசக்தி மேடை. Yes, ladies and gentlemen, please put your hands together as we welcome on stage our dearest Gautami ma'am. A phenomenal actor, today the founder of Life Again Foundation. அச்சுறுத்தும் பயன்படுத்தும் அந்த புற்றுநோயை பார்த்து பயப்படாதே, நாங்கள் இருக்கிறோம் என்று கூறிய கௌதமி மேம் இப்போது இந்த மேடையில் as she receives the inspirational award. A big round of applause, ladies and gentlemen, to our dearest Gautami ma'am. மக்களே, நடிகை மட்டுமல்ல நாடறிந்த
நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் மூலமாக பலருக்கும் நம்பிக்கை முனையாக மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இயக்குனர் சார் கையால் இந்த அவார்டை கொடுத்துருக்குறோம். ஓவர் டு கௌதமி மேம் ப்ளீஸ். என் மனசு நிறைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி கற்பனை செஞ்சு உருவாக்கி இத்தனை வருஷமாக மேலும் மேலும் எத்தனையோ பெண்களுக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் பாராட்டும் ஊக்கமும் கொடுக்குற ஹேமச்சந்திரன் அவர்களின் ஒரு காலத்தில் கனவாக இருந்தது அந்த நேரத்தில் என்கிட்ட பகிர்ந்தார். இன்றைக்கி இந்த மேடையில் நின்று அந்த கனவு இந்த அளவுக்கு அழகான வகையில் நினைவானது பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், மனசார பாராட்டுறேன். நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய சமூக சேவை இந்த அவார்ட்ஸை நடத்துறது. ஐ வுட் லைக் டு தேங்க். என் மனசு நிறைஞ்சிருக்குங்க. ஹார்ட் இஸ் டூ ஃபுல். அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னு நீங்கள் இந்த ஏவியில் சொன்னாங்க. ஐ திங்க் ஆமாம், 35-40 இயர்ஸ் ஆயிடுச்சு. கன்சுமட்டுற நேரத்தில் ஓடிப்போச்சு அந்த டைம்மு. ஆனால் பார்க்கும்போது இவ்வளோல்லாம் கடந்து வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் திடீர்னு எனக்கு மனசில் அடித்தது. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு ஆமாம் நான் போராடியிருக்கேன், நான் நின்று எதிர்த்து போராடியிருக்கேன், ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து நான் இவ்வளோ ஒரு ஒரு கர்வமாக நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது கூட நான் சொல்கிறேன். ஆனால் என் கூட எத்தனையோ பேர் நடந்திருக்காங்க, எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. வெளிப்படியாக கேமராவில் தெரியாத அளவுக்கு கையோட கை கோர்த்து தைரியத்தை கொடுத்து துணையாக இருந்து வந்திருக்காங்க. என்னுடைய மகள் முதல் கொண்டு எத்தனையோ பேர் அந்த மாதிரி எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேடையில் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி அவார்டு வாங்குறவ ஒவ்வொருத்தங்களும் அதுக்கப்புறம் என் முன்னாடி பேசின ஸ்பெஷல் கெஸ்ட் அவார்டீஸ் எல்லாரும் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி விருந்து வாங்கின ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் எனக்கு பின்னால் ஃபேமிலி இருக்குது, சப்போர்ட் இருக்குது, அப்பா அம்மா, என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, என்னுடைய இன்லாஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். பெண்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ துணையாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங், அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் எல்லா பெண்ணுக்கும் கிடைக்காது. எந்த ஒரு துணை இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்க படிப்படி ஏறணும்னு துடிக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் இழுத்து விடுறதுக்கும் உன்னால் ஜெயிக்கவே முடியாது, எதுக்குமே லாயக்கு இல்லை, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற எத்தனையோ விஷயங்களை சொல்லி மனசு உடைக்கிறதுக்கும் அந்த தைரியத்தை வந்து க்ரஷ் பண்ணி போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி விருது வாங்கின எல்லாருக்கிட்ட என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் பயணத்திலிருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கிற அத்தனை பாடங்களையும் உங்கள் அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத பெண்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், உங்களுடைய பயணம் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சக்தி மசாலா ஸ்பான்சரிங் திஸ் வண்டர்ஃபுல் இவெண்ட். இந்த மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. And our wonderful anchors as always. Thank you, ma'am. இவ்வளவு அழகா கலாட்ட பண்ணி ரகல பண்ணி
எல்லாத்துக்கும் ஒரு லீடிங் லைட்டாக இருந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார் தேங்க்யூ, இந்த மேடையில் உங்களை பார்க்குறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மக்களே, நடிகை மட்டுமல்ல நற்பணி நாயகி கௌதமி மேம்க்கு நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் தரலாம். லிங்கசாமி சார், இயக்குனர், we love you for that. இயக்குனர் மட்டும் இல்ல, எங்க இயக்குனர் சங்கம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், 24 சங்கங்கள் இருக்கு தமிழ் சினிமால. கால் நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான ஷோ நடந்தது, 40,000 பேர் திரண்டாங்க. இப்போ இந்த ஜனவரி 6 யாரும் மறந்துருக்க முடியாது, 4,620 சினிமா தொழிலாளர்களும் ஒரே நாள் ஒரே இரவில் கூடி வேலை பார்த்தோம். அதில் 40+ இயக்குநர்கள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேலை செஞ்சாங்க. அதில் ஒருவராய், எங்களில் ஒருவராய் இருக்கக்கூடியவர் தான் லிங்கசாமி சார். வெளியவே தெரியாது, மிகப்பெரிய உழைப்பலை அவர், ஒரு நல்ல கைத்தட்டல் தாங்க. வெளியே தெரியாமல் சத்தமே இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அண்ணா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது லேடி ஆண்டாள் ஹாலில், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆண்டாள், அதை பற்றி ஏதாவது ஒரு ரெண்டு வரி. எல்லாருக்கும் வணக்கம். விருது வாங்கின எல்லா பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். லேடி ஆண்டாளில் நடக்குது, ஆண்டாளை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க பெரும் செல்வம், அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சமீபத்தில் வந்து திருப்பாவை வந்து முதல்லாம் ஸ்கூல்லலாம் வந்து எக்ஸாமுக்காக படிக்க சொன்னாலும் படிக்க மாட்டோம், இப்போ வந்து பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி படிக்கிறோம். ஆண்டாள் வந்து ஆண்டாளுடைய ஒவ்வொரு வரியுமே வந்து மிக அற்புதமான ஒரு வரிகள் தான். ஆண்டாளை பற்றி கேட்டதுனால ஒரே ஒரு பாடல் வண்டியும் சொல்லணும்னு தோணுது. இங்கே இது கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடப்போகுது, பயந்துட வேணாம். அவங்களுடைய பாடலில் எனக்கு ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதில் லேண்ட்ஸ்கேப்லேருந்து ஆரம்பித்து அந்த கூகுள் மேப் மாதிரி அவங்க வந்து ஒரு பாட்டில் இருக்கும். சுகாசினி மேடம் இருக்காங்க, சமீபத்தில் வந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப நாங்கள் அதை பற்றி பேசிட்டு போனோம். திருப்பாவை பற்றி, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் எமுனை துறைவனை, ஆயர் குளத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து தூமலை தூவி, வாயினால் பாடி மனையினால் சிந்திக்க, போயென பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சூப்பர். வெறும் செய்யுள் பாடல் மட்டும் கிடையாது, வந்திருக்கிறது ஒரு கவிஞரும் கூட. ஆமா, அவருக்கு என்ன க்வெஸ்சன் வச்சிருக்கீங்க? க்வெஸ்சன் இல்ல சார், இப்போ உங்களுக்காக ஸ்கிரீன்ல ஒரு அழகான ஹீரோயினுடைய போட்டோ போடணும்னு ஆசை இருந்தாலும் அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணாததுனால பேரை சொல்லிடுறேன் சார். சொன்ன உடனே இன்ஃபேக்ட் பாட்டாவே ராஜ்மோகன் பாடுவார், அற்புதமாக பாடுவார் அவர் சார். அந்த பாடலை சார்ந்த அந்த ஹீரோயினை பத்தி ஒரு அழகான ஹைக்கு கவிதை நீங்க சொல்ல போறீங்க சார். ஓகேங்களா, ரெடியா? எல்லாரும் பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. முதல் நல்ல செய்தி, நான் பாட மாட்டேன், சத்தியமாக பாட மாட்டேன். பாடலை சொல்கிறேன், ஏன்னா ட்ரெண்ட் செட்டிங் சாங்ஸ், அந்த ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக கொண்டு வந்தவர். அப்படி ஒரு பாடல், தம்பி நான் பாட ட்ரை பண்ணிடுவேன், யாரும் கேட்க முடியாது. சும்மா பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், அப்படி தெரிஞ்சா எப்படி தெரியும்? பாட்டா பாடினா தான் தெரியும். பாடுங்க. நான் இப்போ பாடினேங்க, அவ்வளோதான் பாடல். ஸ்னேகா. ஸ்னேகா என்னோட முதல் படத்தில் முதல் பாடல் இந்த பாட்டு தான். யுகபாரதி எழுதுனது, இதுதான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங்கு. ஓஹோ, ஸ்னேகாவுடைய முதல் படம். நான் குமுதம் ரேப்பரில் வந்து அவங்களுடைய அட்டை படத்தில் அவங்க படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தில் போகிறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அப்போ சுசி கணேசன் படம் விரும்புகிறேன்னு ஒரு படம் வந்து அவங்க கமிட் ஆகியிருந்தாங்க. இந்த பாடல் வந்து அவங்கள வந்து ரொம்ப, ஒரு பாட்டு போதும் ஒரு ஹீரோவுக்கும் சரி ஒரு ஹீரோயினுக்கும் சரி அவங்களோட பெரிய ரீச் ஆகிறதுக்கு. இந்த பாட்டு வந்து அவங்கள வந்து எப்பயுமே ஒரு ஹீரோயின் பெருசாக ஹிட் ஆகிட்டாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, ஊர்களில் போகிறப்போ வளையல் கடைகள்லேயும் அந்த ஜுவல்ஸில் அந்த மாதிரியான கடைகளில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அது வந்துச்சுன்னா அவங்க ஹிட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த பாட்டுக்கு பிறகு அவங்க அந்தளவுக்கு ரீச் ஆனாங்க. வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அவங்கள பற்றி ஒரு ஹைக்கு இல்லை ஒரு குட்டி கவிதை. அதான் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்து அந்த சாங்லேயே வந்துருச்சு, அந்த பாட்டை திருப்பி நீங்க உடனே எனக்கு தெரியல, கொஞ்சம் கேப் விட்டு என்ன யோசிக்கிறேன். அனுஷ்கானா உடனே வந்திருக்கும். சரி சார், அனுஷ்காக்கு சொல்லுங்க. நான் பாட்டே எழுதிட்டேன் இப்ப சமீபத்தில். ஒரு ரெண்டு வரிகள் சார் ஹைக்கோ அனுஷ்காவை பத்தி. நான் சமீபத்தில் வந்து, நான் எல்லா படத்துலையும் நம்மளுடைய லிரிக்ஸ் இருக்கும், ஆனால் சமீபத்தில் ஒரு போஸ்ட்மீன் சொல்லிட்டு ஒரு நண்பர் புதுசாக மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர், அண்ணா நீங்கள் எதாவது எழுதி கொடுங்க, நான் வந்து ஒரு சாங் பண்ணுறேன்னு சொன்னார். நான் உடனே அனுஷ்கா மேடத்துக்காக தான் ஒரு சாங் எழுதினேன். அதில் வந்து ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சபடி எழுதிட்டே வந்தோம்.
துருதுருன்னு பேசுவா, கொஞ்சம் துளு கூட பேசுவா. அவங்க துளு பேசுவாங்க. பாகுபலி படம் பார்க்க போனேன், பாதி பலியாகி போனேன், உன்னை க்ளோஸ் அப்ல பார்த்தேன், நான் க்ளோஸ் ஆகி போனேன். அதாவது இல்லை புரியல, எங்ககிட்டலாம் பேசும்போது ஜென் கவிதை என்ன சொல்கிறது என்றால், ஜப்பான் தத்துவம்லாம் சொல்லிட்டு இங்கே பார்த்தா க்ளோஸ் அப்ல பார்த்து க்ளோஸ் ஆகி போயிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி அவருடைய வீட்டிலும் பார்ப்பார்கள், நோட் பண்ணி வைக்கவும் என்று கூறிக்கொண்டு அடுத்து அடுத்தது சார், இப்போ ஒரு பாட்டு பிளே பண்ண போறோம். இது பிளே பண்ணதுக்கு அப்புறம் அது என்னன்னு நான் சொல்றேன். பிளே பண்ணுங்க சாமி. வெளியே வா பெண்ணே, ஒண்ணு இல்ல, இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்களே. ஏன்னா இது சுயசக்தி விருதுகளுக்காக நாங்களே உருவாக்கின பாட்டு. இந்த அவார்டுக்காக ஒரு கவிதை தான். நீங்க இங்க விருது வாங்கின விருதாளர்கள், சுயசக்தி விருதை வென்றவர்களுக்கு ஒரு ஹைகோ கவிதை. என்னுடைய ஹைகோ கவிதை ஒன்று சொல்றேன். பெண்களுக்காக ஒரு கவிதை எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது வந்து தாய் நாவல் எழுதின மார்ட்டின் கார்கி அவங்களுடைய ஒரு கவிதை ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மேடையிலையும் ரகுமான் சாருக்கும் அது ரொம்ப பிடிச்ச கவிதை. அந்த கவிதை மாதிரி ஒரு கவிதை நம்ம படைச்சிட மாட்டோமான்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது மூலமாக நான் எழுதின ஒரு கவிதை தான். முதல்ல அந்த கவிதையை சொல்கிறேன், ஆனால் அதுக்கு சம்மந்தம் இருக்காது. இருந்தாலுமே அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. என் காதலியை சொல்ல வார்த்தைகள் போதாது, ஒரு வயலின் கூடு வாசித்து காட்டுகிறேன். இது வந்து அவர் எழுதினது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவிதை படைக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை கொஞ்சம். ஆனால் அதான் இன்ஸ்பிரேஷன். ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மரத்தை சாய்த்து தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது. நீ ஒரு முறை மீட்டிவை, ஒரு வனம் உருவாகட்டும். ஆஹா, பியூட்டிஃபுல், அருமை அருமை அருமை. மக்களை ஒரு அரங்கம் இருந்த கைத்தட்டலை தந்திரலாம் இயக்குனர் கவிஞர் லிங்கசாமி அவர்களுக்கு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் 2024 இப்போ எங்க கூட கௌதமி மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். ஸோ இந்த விருது ஃபங்க்ஷனே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷன் மேம், பிகாஸ் ஒரு பெண்களை அங்கீகரிச்சு ஆதரிச்சு அவங்கள செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது இட் இஸ் அ பிக் திங். ஹவு ஹாப்பி ஆர் யூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெண்களை வந்து நம்ம ஆதரிக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது சுய திறமையால அவங்களோடைய அவங்களுக்கு இருக்கிற எத்தனை நிர்பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை எத்தனை அழுத்தங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸை, ஒரு ஒரு சொந்த ஆலோசனையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுதான் நம்ம மிக முக்கியமான ஒரு வகையில் நம்ம பாராட்ட வேண்டியது. அந்த விஷயம் இந்த நிகழ்ச்சி மூலமா வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. So this year I'm very happy to be here. Okay, so unga life la recent times la paathu vienda oru pen recent times la, I'm very lucky ena nariya per vandu ama pannalam, but I should definitely say my daughter. Wow, that's so ena nariya vandu na nariya vishayangal face pannirukken life la, adhe mari en koodave irundhu ellame face panni நான் அனுபவிக்கிறதெல்லாம் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், ஷி சச் அ சப்போர்ட் டு மீ. தன்னை மீறி அந்த ஒரு சின்ன வயசுலேயே, ஐயோ என்னுடைய எனக்கு இது வேணுமே அது வேணும் இல்லாமல், அம்மாவுக்கு இது வேணும், அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு சாக்ரிஃபைஸாக, லவ்வாக, சப்போர்ட்டாக இல்லை, அது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு நான் பார்க்குறேன். அண்ட் ஐ வாண்ட் டு, என் பொண்ணை பற்றி நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. இந்த ஜென்ரேஷன் வந்து உண்மையிலே இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஜென்ரேஷன். வித் த ஹார்ட் தே டு இட். ஸோ நம்ம பெண்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் அட்வைஸாக கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் உமனாக வர்றதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையில், எந்த கட்டத்தில், எந்த அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் யாருங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், இது உன்னால் முடியாது, நீ ஒன்றுக்கே ஒன்று எதுக்கும் நீ லாயக்கில்லை, என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் யாருங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. கீப் ஃபைட்டிங், ஏன்னா எப்போவுமே யூ ஆர் வர்த் இட். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ப்ளீஸ் என்ஜாய் த ஈவினிங் மேம். தேங்க்யூ, நைஸ் மீட்டிங். சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் 2024 இப்போ நம்ம கூட இயக்குனர் லிங்கசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஸோ நம்மளோட சுயசக்தி விருதுகள் நிறைய பெண்கள் அங்கீகரித்து விருது கொடுக்குறோம். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு சார் பீங் எ பார்ட் ஆஃப் தி ஷோ? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது வந்து நிச்சயமாக வந்து மிக ஆரோக்கியமான விஷயம். 100% அவங்களுக்கு பண்ணணும், அது நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்.
சோ பெண்களுக்கு நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில இருந்து, ஏன்னா இதுல நிறைய பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணி வந்த பெண்கள் நிறைய பேர்த்து தான் சார் சூஸ் பண்ணி நம்மளுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. நிறைய பெண்கள் இன்னும் அதுக்கு வந்து பயப்பட்டு இருக்காங்க, நம்மளால பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு. அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? டிப் இல்ல அட்வைஸ்? அட்வைஸ் இல்ல, நான் ரெண்டு பெண் பிள்ளைகள் எங்கள் வீட்டில் சியாமலா சன்மாதான் சொல்லி, அவங்க வந்து எலக்ட்ரானிக் மீடியா படிக்கணும்னு சொன்னாங்க, என்னுடைய ஃபீல்டுக்கே வரணும்னு சொன்னாங்க பெரிய பொண்ணு. அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, நீங்கள் வந்தது ஓகேயா சினிமா அந்த இதெல்லாம் வந்துட்டீங்க, எப்படியா வந்து பெண்களெல்லாம் இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பயந்தாங்க. அது என்ன பொண்ணு பையன் அப்படி பிரிச்சுலாம் பார்க்குறது, தகுதி இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரிதான், அது வந்து நம்ம அலோவ் பண்ணணும், அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுதந்திரமும் அவங்களுடைய டேலண்ட்டும் அவங்களுடைய வியூ என்னங்கிறது அவங்களுடைய விருப்பம், அதை நம்ம கண்டிப்பாக அலோவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக வந்து அதுக்கு வந்து ஒரு டிக் பண்ணேன். ஆமாம், அவங்க இன்றைக்கி வந்து டப்பிங் பேசுகிறாங்க, என்னுடைய பேரை கூட எங்கேயும் பயன்படுத்த மாட்டாங்க அந்தளவுக்கு வந்துட்ருக்காங்க. இது எங்கள் வீட்டிலேருந்து நம்ம குடும்பங்கள்லேருந்து தொடங்கணும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து வந்து பெரிய பெரிய கவிதைகள் மூலமாகவோ பெரிய பெரிய வார்த்தைகள் மூலமாகவோ சும்மா அலங்காரத்துக்காக மேடையில் பேசுகிறது இல்லை, நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்தை. உண்மையிலே நான் எனக்கு மனசோட நான் அது வந்து நான் அதை அங்கீகரிச்சிருக்கேன். அதான் அதே மாதிரி நிறைய பேர் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. ப்ளீஸ் என்ஜாய் தி ஈவினிங் சார். தேங்க் யூ. சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம் பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் லக்ஷ்மி செராமிக்ஸ், விடியம், மாயவரம் சிட்ஸ், ஹீரோ மைண்ட்செட், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர், டாக் டெவலப்பர்ஸ், Technology Partner, Zoho, Digital Partner, Avatar Live, presented by Naturals, and Initiative by Brand Avatar.